மூட்டு வலி தொடர்ந்து இருக்குது அப்படின்றவங்களுக்கு மூலிகை சார், இந்த ஒரு மூலிகை சாரை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னும் போது மூட்டு வலி படிப்படியாக குறையதான் நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது இந்த ஒரு பதிவு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே பயங்கரமாக ஒரு இந்த பிரச்சனையால் தான் நிறைய பேர் அவசரப்படுறாங்க. அது என்னென்னா, மூட்டு வலி, மாடிப்படி ஏற முடியாது, காலை மடக்க உட்கார முடியாது, இந்தியன் டாய்லெட்டில் போக முடியாது, சரியா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது, வெயிட்டை தூக்கி ரொம்ப தூரம் நடந்தாங்கன்னா முட்டி வலி தேஞ்சு போயிடுச்சு, வலி அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் நிறைய இருக்குது. ஸோ இது இதில் வந்து முக்கியமாக நிறைய பாதிக்கிறவங்க பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற ஃபீமேல் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்திங்கன்னா, தேய்மானங்கள் நிறைய வரும். தேய்மானம்னா ரெண்டு எலும்புக்கும் இடையில இருக்கக்கூட அந்த மஜ்ஜை இருக்கு இல்லையா, அந்த மஜ்ஜையோட தன்மை குறைஞ்சால் மட்டும்தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ரெண்டு எலும்புக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோடைய வளவழப்பு தன்மை குறைஞ்சிடும் சில நேரங்களில். அது ஏன் வருதுன்னா, நிறைய பேருக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி, கால்சியமும் விட்டமின்ஸ் கம்மியாக இருந்தாலுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம், இந்த வலியை எப்படி குறைக்க முடியும், வலியே இல்லாமல் நம்ம நார்மலாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ரெமடி, அது நம்ம ஹோம் ரெமடி தான். இது நம்ம நார்மலான எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சின்ன ஒரு மூலிகை தான். இந்த மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நொச்சி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நொச்சி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இந்த நொச்சி இலை சாறு, அதாவது நொச்சி இலை சாறு எவ்வளோ எடுக்கணும், ஒரு பாலாட அளவு எடுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மிளகுத்தூள், ஓகேவா, உங்கள் மூணு விரலில் அந்த மிளகுத்தூளை எடுத்து அப்படி போட்டுக்கணும், அந்த சாரெலாம் போட்டுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் நெய், பசு நெய், சுத்தமான பசு நெய், இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம், வெறும் வயசில் கிடையாது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது சாப்பிட்டு வந்தீங்க, காலையில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா, படிப்படியாக இந்த மூட்டு வலியோ அல்லது மூட்டில் அந்த ஜவ்வு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, வேறு மாதிரி எதாவது தொந்தரவு பண்ணுது, இல்லை கால்சியம் டெஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா, இந்த மூணுமே காம்பினேஷனில் அந்த பக்கம் வலியும் குறைஞ்சி அந்த ப்ராப்ளமும் சரியாகிறதா நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இது நம்ம கிளினிக்கில், நம்ம இடங்களில், நம்ம சொல்கிற ரெமடியை நிறைய பேர் கேட்டு அவங்க அதை ஃபீட்பேக் கொடுத்து நல்ல ரிசல்ட் இருக்குது. ரீசெண்டாக கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த இருதயம் சம்மந்தமான ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெமடி சொல்லியிருந்தேன். அந்த ரெமடியில் பார்த்தீங்கன்னா, ஃபோன் மூலயமா தொடர்பு கொண்டு இது மாதிரி பேசுனாங்க. அவங்க கிட்டத்தட்ட மூணு பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நம்ம சொன்ன விஷயத்தை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்லேயே அவங்க ரெக்கவரி ஆகிட்டாங்க. மீண்டும் இதே போல் அடுத்த நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.